வணக்கம் வேலென்று செய்திகளுடன் நான் ரோஷன் காசா நகரில் ஹமாஸால் அடைத்து வைக்கப்பட்டிருந்த மூன்று இஸ்ரேலிய பணைய கைதிகளை தவறுதலாக கொன்றதாக நேற்று செவ்வாய்க்கிழமை ஐடிஎஃப் பகிரங்கமாக உறுதிப்படுத்தியது தவறுதலாக கொல்லப்பட்டவர்களில் ஒருவர் இஸ்ரேலிய வானவ தளபதிகளில் ஒருவரான அட்மட் அண்டூர் கடந்த டிசம்பரில் ஐடிஎஃப் ஐந்து பணைய கைதிகளின் சடலங்களை காசா நகரில் கண்டுபிடித்ததை வெளிப்படுத்தியது அவற்றில் மூன்று சம்பவத்துடன் தொடர்புடையவை அப்போது அது பற்றி ஐடிஎஃப் நடத்திய செய்தியாளர் மாநாட்டில் வளமை போல அவர்களின் மரணத்திற்கு ஹமாஸ் மீது குற்றம் சாட்டவில்லை அத்துடன் ஐடிஎப்பின் விமான தாக்குதல் மூன்று பணிய கைதிகளை கொன்றிருக்கலாம் என்று சில சமூக வலைதள பதிவுகளில் வெளியானதையும் மறக்கவில்லை தடையவியல் ஆய்வுக்குப் பின்னர்தான் எதையும் உறுதிப்படுத்த முடியும் என்று அப்போது கூறியது இஸ்ரேலிய ஊடகம் சனல் டுவெல்வ் நேற்று வெளியிட்ட தகவலில் திங்கள் மற்றும் சுமாய்க்கு இடையில் ஒரே இரவில் இராணுவம் மூன்று பணிய கைதிகளின் குடும்பங்களுக்கு தகவல் அனுப்பியதாக குறிப்பிட்டது அந்த தகவலில் மூன்று பணிய கைதிகளும் ஐடிஎஃப் விமான தாக்குதலில் தவறுதலாக கொல்லப்பட்டதாக கூறப்பட்டது ஆனால் பொதுமக்களுக்கு அறிவிப்பை நிறுத்திவிட்டதாக சேனல் டுவெல் தெரிவித்த போது அவர்கள் மூவரையும் தவறுதலாக கொன்றதாக ஐடிஎஃப் இறுதியாக உறுதிப்படுத்தியது இது பணிய கைதிகள் விவகாரத்தில் மோடி மறைப்பு தன்மை என்று குற்றச்சாட்டை ஐடிஎஃப் மறுத்தது ஆனால் அது ஏன் விசாரணை முடிவுகளை பொதுமக்களுக்கு வெளியிடவில்லை என்பதற்கான ஒத்திசைவான விளக்கத்தை வழங்கவில்லை ஏற்கனவே டிசம்பரில் வடக்கு காசாவில் ஜபானியாவுக்கு அருகில் உள்ள நிலத்தடி மூலோபாய அளவிலான பாதையில் ஹமாஸ் வைத்திருந்த பணியக் கைதிகளின் ஐந்து உடல்களை கண்டுபிடித்ததன் பின்னணியை ஐடிஎஃப் வெளிப்படுத்தியது டிசம்பர் பனிரெண்டாம் தேதி ஐடிஎஃப் இரண்டு உடல்களை கண்டுபிடித்தது மூன்று நாட்களுக்கு பின்னர் அருகில் உள்ள மற்றொரு பகுதியில் மேலும் மூன்று உடல்களை கண்டது ஆனால் அந்த நேரத்தில் அது முதல் இரண்டு உடல்கள் கண்டுபிடிப்பை மட்டுமே அறிவித்தது என்கிறது சேனல் டுவல் இப்போது சேனல் டுவெல் முன்பு நடந்த சம்பவங்கள் பற்றிய தகவல்களை ஒரு தொகுப்பாக வெளியிட்டுள்ளது அதன்படி ஐடிஎஃப் கண்டுபிடித்த சுரங்க பாதையில் ஒரு பெரிய லிப்ட் பெரிய அறைகள் மற்றும் கட்டளை மையங்கள் மருத்துவ நிலையங்கள் பூஜை அறைகள் மற்றும் ஆயுதங்களை தயாரிப்பதற்கான அறைகள் போன்ற பக்கு அறைகளாக பிரிக்கப்பட்ட அளவை படம் பிடித்து காணொலி ஒன்றை வெளியிட்டது ஒரு ஐடிஎஃப் அதிகாரி கூறிய போது சுரங்கப்பாதையில் உடல்களை கண்டறிவதற்கு நுண்ணறிவு மற்றும் தடையவியல் முறைகள் மற்றும் நெகிழ்நேரத்தில் சேகரிக்கப்பட்ட உளவு தகவல்களின் கலவை பயன்படுத்தப்பட்டது என்றார் சுரங்கப்பாதை மிகவும் பெரியதாக இருந்தது உடல்கள் அனைத்தும் ஒரு விதத்தில் சுரங்கப்பாதையில் பொது பகுதிக்குள் இருந்தாலும் அவை சுரங்கப்பாதைகளின் வெவ்வேறு இடங்களில் இருந்தன ஐந்து உடல்களில் ஈடன் செக்கரியா மற்றும் சிப்தாடோ ஆகியோரின் உடல்களில் அடங்கும் அவர்கள் கொல்லப்பட்டதாக டிசம்பர் பனிரெண்டாம் தேதி அறிவிக்கப்பட்டது இரண்டு நாட்களின் பின் ஹமாஸ் சிறைப்பிடிப்பில் கொல்லப்பட்ட மற்ற மூன்று பணிய பெயர்கள் அடங்கிய காணொளியை வெளியிட்டது ஐடிஎஃப் அல்ல விவரங்கள் அடங்கிய காணொளியை ஹமாஸ் வெளியிட்டது அதன் பின்னரே கொல்லப்பட்ட மேலும் மூன்று உடல்கள் கிடைத்ததாக ஐடிஎஃப் ஆல் கூறப்பட்டது அவர்களின் உடல்களை ஐடிஎஃப் மீட்டெடுத்தது ஆனால் கொல்லப்பட்ட பின்னணியை வெளிப்படுத்தவில்லை காணொலியுடன் ஹமாஸ் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் ஹமாஸ் அவர்களை உயிருடன் வைத்திருக்க முயன்றதாகவும் ஆனால் நேத்தஞ்சியாகு அவர்களை கொன்றுவிட்டதாகவும் ஹமாஸ் தெரிவித்தது தெற்கு இஸ்ரேலிய நகரங்களில் அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் நடத்திய தாக்குதல்களின் போது மூவரும் ஹமாஸால் சிறைப்பிடிக்கப்பட்டனர் டிசம்பரில் அந்த பகுதியில் உள்ள ஐடிஎஃப் படைகள் தங்கள் நடவடிக்கைகளை முடிக்கும் வரை மற்ற மூன்று உடல்கள் பற்றிய தகவல்களை வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டதாக ஐடிஎஃப் கூறியது அதுவரை கூடுதல் விவரங்களை அறிவிப்பது காசா நகரத்தில் உள்ள படைகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்ற கவலை இருந்தது இறுதியில் முழு மூலோபாய சுரங்க பாதையையும் அளிக்க பதிமூன்று டன் வெடிப்பொருட்களை பயன்படுத்தி அதை உடைத்தது ஐடிஎஃப் இது கூடுதல் நேரம் எடுத்தது டிசம்பரில் ஐடிஎஃப் அந்த மூன்று பணிக் கைதிகள் இருந்த நேரம் குறித்து பகிரங்கமாக தெளிவான தகவலை தெரிவிக்கவில்லை மாறாக அந்த பிரச்சனையில் தடையவியல் ஆய்வுகள் தொடர்கின்றன என்று ஐடிஎஃப் வட்டாரங்கள் தெரிவித்தன